உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து அர்த்தநாரி சுரூபமாக வந்து காணப்படுறாரு. பைரவர் வந்து இந்த தலத்தில் அர்த்தநாரி சுரூபமாக காணப்படுறதுனால ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நாய் வாகனமும் மறுபுறம் வந்து சிம்ம வாகனமும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த இடத்திற்கு வருபவர்களுக்கு உங்களுடைய விதியே மாற்றக்கூடிய சக்தி உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த தலம். பஞ்சமகராஜர் கால சபாநாயகர் என்பவர் வேறு எங்கும் காண கிடைக்காத அற்புதமான திருமேனி. காலச்சக்கரம் அவர் அருகிலேயே இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு காலத்தால் ஏற்படக்கூடிய எந்த தோஷங்களும் நம்மளை அணுகாது. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய பலன்களும் அடிபட்டு போகும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திருத்தலம். உலகிலேயே வந்து இந்த தலத்தில் மட்டும்தான் இந்த அன்னைக்கு வந்து உருவ வழிபாடு வந்து காணப்படுது. இந்த தலத்தை தவிர வேறு எங்கேயுமே வந்து இந்த அன்னையை வந்து உருவ வழிபாட்டில் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய முடியாது. பிரம்மாவுக்கு வந்து படைப்பு தொழிலை வந்து உபதேசம் செய்து பிரம்மா வந்து படைப்பு தொழிலை வந்து தொடங்கிறதுக்கு குருவாக இருந்த அன்னையாக வந்து இவங்க வந்து காணப்படுறாங்க. பாருங்கள் இப்போ தெரியுது பாருங்கள், நீரூற்றுக்கு மத்தியில் வந்து ஜலகண்டேஸ்வரர் வந்து சகசரலிங்கமாக இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாரு. இந்த மாதிரி அமைப்பு இந்த தலத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும். ஜலகண்டேஸ்வரர் சகசரலிங்கத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. 1008 சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் ஜலகண்டேஸ்வரர் வந்து சகசரலிங்க ஜலகண்டேஸ்வரராக இந்த தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு. ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து கூத்தைப்பார் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகா காளீஸ்வரி ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய திருவரம்பூர்லேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் தான் வந்து காணப்படுது. திருவரம்பூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கூத்தைப்பாரில் அருள் பாலிக்கக்கூடிய மகா காளீஸ்வரி ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் உடைய ஆலயமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தளத்தில் 54.5 அடி உயரத்தில் மகா காளீஸ்வரியும் 59.5 அடி உயரத்தில் மகா காளீஸ்வரரும் 61 அடி உயரத்தில் சிவலிங்கமும் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து காணப்படுறாரு. விநாயகர் தனது இரு மனைவியான சித்தி மற்றும் புத்தியோடு வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாரு. விநாயகரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயகரை தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று எங்கள் அருள் பாலிக்கக்கூடிய மகா காளீஸ்வரியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். மேலே இந்த ஆலயத்தில் 12 பைரவர்கள் மற்றும் அஷ்ட காளி வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காளி சன்னதியோட பலிபீடம் மற்றும் சிம்ம வாகனம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து எந்தெந்த சன்னதியெல்லாம் வந்து எவ்வாறு வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. முதல்ல விநாயகரை வழிபாடு செய்யணும், அதன் பிறகு மகா காளீஸ்வரி, காலநந்தி தேவர், ஜலகண்டேஸ்வரர், பஞ்சமுக நடராஜர், அதன் பிறகு பிரத்திங்கா தேவி, பைரவர் இவங்க எல்லாரையும் வழிபாடு செய்து இறுதியாக சண்டிகேஸ்வரரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவர் தான் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவான், காலநந்தி அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கப்படுறாரு. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்கள்லாம் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நந்தி பவானுக்கு சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். இந்த நந்தி பவானுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கமாக வந்து காணப்படுது. சுமார் 61 அடி உயரத்தில் நாகநாத சாமியாக வந்து இந்த தலத்தில் வந்து இறைவன் வந்து காணப்படுறாரு. ராகு பகவானும் கேது பகவானும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அனுதினமும் வந்து ராகுகால வேளையில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பூஜை செய்கிறது ஐதீகம். ராகுகால வேளையில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த நாகநாத சாமியை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். ராகு காலம் அப்படிங்கிறது ராகு காளியை வழிபாடு செய்யக்கூடிய நேரம். இந்த தலத்தில் ராகு பகவான் காளியை வந்து ராகுகால நேரத்தில் வழிபாடு செய்கிறாரு. இந்த தலத்தில் அஷ்டகாலிகள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதனால் இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு தோஷம் மற்றும் கேது தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். குறிப்பாக ஆயிலை நட்சத்திரம் அல்லது வளர்பறை பஞ்சமியில் இந்த தலத்துக்கு வந்து நம்ம நாக வழிபாடு செய்கிறது நாகதோஷம் மற்றும் காலசர்ப்ப தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்துடும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் காணப்படுறாங்க. சிவலிங்கத்துக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா மகா காளீஸ்வரி மற்றும் மகா காளேஸ்வரர் வந்து காணப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகா காளேஸ்வரரை ஆதிசேஷன் மற்றும் ராகு பகவான் கேது பகவான் வந்து அனுதினம் வந்து பூஜை செய்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சர்ப்பங்களோட சிலை வந்து காணப்படுது. ராகு கேது தோஷம் மற்றும் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலே இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமுக நடராஜர் வந்து காணப்படுறாரு. இந்த மாதிரி அமைப்பு இந்த ஆலயத்தில் மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் மட்டுமே தரிசனம் செய்யக்கூடிய இறைவன் வந்து நிறையா வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி ராமபிரான் ராவணனை வந்து சங்காரம் செய்கிறதுக்கு முன்னாடி குகைய காளியை வந்து வழிபாடு செய்திருப்பார். அந்த காளியோட சிலை உலகத்திலேயே இந்த ஆலயத்தில் மட்டும்தான் காணப்படுது. பாருங்க, அம்பாள் சன்னதியோட பகுதியிலலாம் வந்து சர்ப்பம் போன்ற அமைப்பில் வந்து படிக்கட்டு காணப்படுது. தமிழகத்திலேயே மிக உயரமான சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். சிவலிங்கத்துக்கு அருகிலேயே மகா காளீஸ்வரர் மற்றும்
மகா காளீஸ்வரியை வந்து காணப்படுறாங்க. இப்போ வந்து காளீஸ்வரியை தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகா காளீஸ்வரியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது. இந்த தலத்தில் 12 பைரவர் வந்து காணப்படுறாங்க. இந்த இடத்துல முதல் பைரவர் வந்து காணப்படுறாரு. மேலே பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமக நடராஜரோட சன்னதி வந்து காணப்படுது. பஞ்சமக நடராஜரை இந்த தலத்தில் மட்டும்தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காலபைரவர் வந்து காணப்படுறாரு. மொத்தம் 12 காலபைரவர் காணப்படுறான்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதில் வந்து இது முதல் காலபைரவர் வந்து இவர் வந்து காணப்படுறாரு. காலபைரவர் வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகா காளீஸ்வரியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் வந்து காளீஸ்வரி அன்னை சன்னதி இருக்கக்கூடிய பகுதி. இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகா காளீஸ்வரி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்துரு உபாதைகள் அனைத்து நீங்கும். மேலும் காளி அன்னையை வந்து இந்த தலத்தில் ராகு பகவான் அனுதினமும் ராகுகால வேளையில் பூஜை செய்கிறதுனால ராகுகால வேளையில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகா காளீஸ்வரியை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் நம்மை விட்டு நீங்கும். ராகு பகவானால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகா காளீஸ்வரியை வந்து ராகுகால வேளையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் நம்மை விட்டு நீங்கும். மகா காளீஸ்வரியை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மேலும் வந்து பஞ்சமி வளர்பெறையில் வரக்கூடிய பஞ்சமியில் இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷம் காலசர்ப தோஷம் அனைத்து நீங்கும். ஆயிலை நட்சத்திரத்துலையும் இந்த அன்னையை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். மகா காளீஸ்வரி அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது 12 பைரவர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. உன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவும் நமனில்லை நாளுமே என்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து அன்றே நிலைவர நீ நினைந்து உய்மினேம். ஸ்ரீ மகாகாளீஸ்வரி திருக்கோவில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கூத்தைப்பாறை என்ற கிராமத்திலே அமைந்திருக்கின்றது. இங்கே சுவாமி மகா காளீஸ்வரர் அம்பாள் மகா காளீஸ்வரி. சுவாமி மகா காளீஸ்வரர் 59 வேதத்திலேயும் மகா காளீஸ்வரர் 59 வேதத்திலேயும் மகா காளீஸ்வரி என்பால் 54 வேதத்திலேயும் அமைந்திருக்கின்றார்கள். சுவாமி மகாலிங்க நாகநாத சுவாமி கருங்கல்லாலே கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிவலிங்க திருமேனி. அவர் 61 அடி உயரத்திலே இங்கே அமைந்திருக்கின்றார். இந்த கோயிலானது கதிர் பெரியசுவாமி சுவாமிகள் என்கின்ற சுவாமிகளால் 2000 ஆண்டு கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில். 23 ஆண்டுகள் இன்றோடு நிறைவேற்றிருக்கிறது. இந்த கோயிலுடைய சிறப்புகளாக பஞ்சமுக நடராஜர் 12 பைரவர்கள் உடையாளைய விளாரத்தில் கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சமுக நடராஜர் சிவமாயா தேவியோடு கால சபையிலே வைத்திருக்கின்றார். இயற்கையான நீரூற்றிலே அமைந்த அருள்மிகு ஜலகண்டேஸ்வர சகசுலிங்க சுவாமி, பிறகு ஸ்ரீ மகா குக்யகாளி அம்பாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பாள், 33 கோடி தேவர்களுக்கும் மூல தேவதையாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்பிகையினுடைய திருவுருவம் இந்த ஆலயத்தில் மட்டுமே அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த அம்பாளினுடைய சன்னதி உலகத்திலே வேறு எங்கும் கிடையாது. அம்பாள் 10 முகங்களோடு 20 கரங்களோடு வீற்றிருப்பார். 7 மிருகங்களினுடைய தலையும் ஒரு மகரமையினுடைய முகமும் கருடனினுடைய முகமாக 7 விலங்குகளினுடைய உயிரினங்களினுடைய முகங்களும் அம்பாளினுடைய திருமுகம் நடுநாயகமாக அமையப்பெற்ற அற்புதமான திருமேனி ஸ்ரீ மகா குஹ்யகாளி அம்பாளினுடைய திருமேனி. இந்த ஆலயம் முழுக்க கால தத்துவப்படி அமைந்த காரணத்தினால் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்கள் நமக்கு ஆயுளிலே கண்டம் இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த தலம். இந்த ஊர் கூத்தைப்பார் என்கின்ற கிராமம் கூத்தப்பெருமாநல்லூர் என்று முற்காலத்திலே வழங்கப்பட்ட ஒரு ஊர். நடராஜ பெருமான் தன்னுடைய பாதங்களை ஊன்றி திருநடனம் புரிந்ததாக இந்த ஊரினுடைய வரலாறுகள் கூறுகின்றது. அதனால் கூத்தப்பெருமானினுடைய ஊர் என்கின்ற வகையிலே கூத்தப்பெருமாநல்லூர் என்று இந்த ஊரினுடைய சிறப்பு பெயராக பழைய காலங்களிலே விளங்குகின்றது. தற்போது இதை கூத்தைப்பார் என்கின்ற வகையிலே மக்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் அமாவாசை தோறும் மகா பிரத்யங்கிரா தேவிக்கு வரமிளகாய் யாகமும்
தேய்பிரமி அஷ்டமி என்று காலபைரவருக்கு ஹோமமும், இரண்டு பிரதோஷ பூஜைகளும், மூன்றாம் முறை என்று மகா விஜயகாலிமாருடைய நடைபெறந்து பூஜையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளாகும். எங்கும் காண கிடைக்காத அதீதமான சக்தி வாய்ந்த தேவதைகள் எல்லாம் ஒரே வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். இந்த இடத்திற்கு வருபவர்களுக்கு உங்களுடைய விதியே மாற்றக்கூடிய சக்தி உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த தலம். பஞ்சமுக நடராஜர் காலசபாநாயகர் என்பவர் வேறு எங்கும் காண கிடைக்காத அற்புதமான திருமேனி. காலச்சக்கரம் அவர் அருகிலேயே இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு காலத்தால் ஏற்படக்கூடிய எந்த தோஷங்களும் நம்மளை அணுகாது. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய பலன்களும் அடிபட்டு போகும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திருத்தலம் திருச்சிட்டம்பலம். இந்த கோயிலுக்கு எப்படி வரணுங்க? நீங்கள் திருச்சியிலேருந்து திருவரம்பூர் வந்து, திருவரம்பூர்லேருந்து கூத்தேபார் கிராமம் வரணும். அங்கேருந்து நீங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து வரணும், இல்லைன்னா திருவரம்பூர்லேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வரணும் திருச்சிட்டம்பலம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைச்சாரு. காளீஸ்வரி சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட பாதத்தை வந்து வைத்து அந்த தீவாரதனத்தட்டை வந்து காமிக்கிறாங்க. அம்பாலோட பாதத்தை தொட்டு வணங்கி தீவாரதனையை நம்ம எடுத்துகிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சகசரலிங்க ஜலகண்டேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண திருவாசியில் பார்த்தோம் அப்படின்னா சகசரலிங்கம் வந்து காணப்படும். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சகசரலிங்கம் ஜலகண்டேஸ்வர சகசரலிங்கமாக இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி அமைப்பு இந்த ஆலயத்தில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும். திருவானைக்காவல் ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இயற்கையான நீரூற்றில் வந்து காணப்படுவார். அதே மாதிரி அமைப்பில் சகசரலிங்கமாக வந்து இந்த தலத்தில் வந்து ஜலகண்டேஸ்வரர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சகசரலிங்கம் அப்படிங்கிறது 1008 லிங்கங்கள் வந்து சேர்ந்த ஒரு லிங்கமாக வந்து காணப்படும். அதாவது இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சகசரலிங்க ஜலகண்டேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது 1008 சிவாலயங்களுக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவலிங்கங்களை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. எல்லாருக்கும் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் வந்து தெரியும். இந்த தலத்துலேயும் வந்து ஜலகண்டேஸ்வரர் வந்து சகசரலிங்கமாக வந்து காணப்படுறாரு. மகா சிவராத்திரி அன்றைக்கி மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த சகசரலிங்கத்துக்கு வந்து நம்மளே வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்ய முடியும். மற்ற நேரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து பூட்டியே தான் இருக்கும். இயற்கையான நீரூற்றுக்கு இடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சகசரலிங்கமானது காணப்படுது. சகசரலிங்க ஜலகண்டேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இருங்க, நான் கையால் வந்து தொடச்சிட்டு காமிக்கிறேன். இந்த கண்ணாடி முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா நீர் வந்து நிறைந்து காணப்படுது. இந்த அறை முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா இயற்கையான நீரூற்று நிறைந்து காணப்படும். பாருங்கள், இப்போ தெரியுது பாருங்கள், நீரூற்றுக்கு மத்தியில் வந்து ஜலகண்டேஸ்வரர் வந்து சகசரலிங்கமாக இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாரு. இந்த மாதிரி அமைப்பு இந்த தலத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும். ஜலகண்டேஸ்வரர் சகசரலிங்கத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. 1008 சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் ஜலகண்டேஸ்வரர் வந்து சகசரலிங்க ஜலகண்டேஸ்வரராக இந்த தலத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு. நம்ம சேனலில் ஏற்கனவே திருவானைக்காவல் அருள் பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே காலில் தரேன். இப்போ வந்து சகசரலிங்க ஜலகண்டேஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இது வந்து தியான மண்டபம். இந்த இடத்துல அமர்ந்து நம்ம வந்து தியானம் வந்து செய்யலாம். இந்த மண்டபத்துக்கு மேற்புறம் பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக 5 முகத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய நடராஜரோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த நடராஜருக்கு அருகிலேயே காலசக்கரம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும். நடராஜருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா காலசக்கரத்தோடு வந்து இந்த தலத்தில் நடராஜர் அருள் பாலிக்கிறதுனால இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கால தோஷமே வந்து நமக்கு நிவர்த்தியாகும். நம்மளோட தலையெழுத்தை திருத்தி அமைக்கப்படும். விதியே மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருச்சியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது. திருச்சியிலே இருக்கிறவங்களுக்கே நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி அற்புதமான ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால் திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களும் திருச்சிக்கு வரக்கூடிய மக்களும் தவறாமல் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனோட அருளை வந்து பெருமாறு கேட்டுக்கிறேன். இப்போ பஞ்சமுக நடராஜர் அருள் பாலிக்கக்கூடிய தலத்துக்கு வந்துட்டோம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பஞ்சமுக நடராஜர். பஞ்சமுக நடராஜரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நடராஜருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சிவ மாயா தேவி வந்து காணப்படுறாங்க. நடராஜருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா காலசக்கரம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. காலதோஷம் மற்றும் விதியே மாற்றக்கூடிய அமைப்பில் நடராஜர் வந்து இந்த தலத்தில் காணப்படுறாரு. இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஜாதக தோஷங்கள் காலதோஷங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்படும். வயலுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து கட்டப்பட்டிருக்கு. மேலும் இந்த தலத்தில் வந்து அஷ்டகாளியை வந்து காணப்படுறாங்க. இப்போ வந்து பஞ்சமுக நடராஜரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. எதிரில் காணக்கூடிய அந்த விமானம் பார்த்தோம் அப்படின்னா
குகையகாலியோட சன்னதியோட மூலவரோட விமானம் உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த தளத்தில் மட்டும்தான் அந்த குகையகாலியோட சன்னதி வந்து காணப்படுது. மற்ற ஆலயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குகையகாலிக்கு வந்து உருவ வழிபாடு வந்து கிடையாது, இந்த தளத்தில் மட்டும்தான் உருவ வழிபாடு வந்து நடைபெறுது. அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பேர் அன்னைக்கு வந்தோம் மட்டும்தான் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வந்து அந்த அன்னையோட தரிசனத்தை வந்து பார்க்க முடியும். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி வந்து அந்த அன்னையோட தரிசனத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரதிங்கா தேவி அன்னையை வந்து நம்ம வந்து அமாவாசையில் வந்து ஹோமங்கள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். இந்த இடத்துல மகா காளேஸ்வரர் வந்து காணப்படுறாரு. வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரதிங்கா தேவியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஐயாவடியில் வந்து பிரதிங்கா தேவி வந்து எந்த அமைப்பில் வந்து காணப்படுவாங்களோ அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்தில் வந்து பிரதிங்கா தேவி வந்து காணப்படுறாங்க. அன்னையோட சன்னதியோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் தான் வந்து காணப்படுறாங்க. இந்த அன்னையை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். அதே மாதிரி நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து நமக்கு சத்ருக்களால் ஏதாவது தொல்லைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த சத்ரு உபாதைகள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த அன்னையாக இந்த பிரதிங்கா தேவி அன்னையை வந்து காணப்படுறாங்க. ஆயிரம் நரசிம்மத்தோட முகத்தை கொண்டு உக்கரமான அன்னையாக வந்து இவங்க வந்து காணப்படுறாங்க. இதுதான் வந்து பிரதிங்கா தேவி அன்னை இருக்கக்கூடிய பகுதி. வாங்க பிரதிங்கா தேவியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரதிங்கா தேவி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த பிரதிங்கா தேவி அன்னைக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசையில் எப்படி ஐயாவாடியில் வந்து ஹோமங்கள்லாம் நடைபெறுதோ அதே மாதிரி இந்த ஆலயத்திலே நடைபெறுறது ஒரு தனி சிறப்பு. சத்ரு உபாதைகளை நீக்கக்கூடிய பிரதிங்கா தேவி அன்னையை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் மற்றும் பைரவியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து அர்த்தநாரி சுரூபமாக வந்து காணப்படுறாரு. பைரவர் வந்து இந்த தளத்தில் அர்த்தநாரி சுரூபமாக காணப்படுறதுனால ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நாய் வாகனமும் மறுபுறம் வந்து சிம்ம வாகனமும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி அர்த்தநாரி சுரூபமாக பைரவரை வந்து நம்ம இந்த தளத்தில் மட்டும்தான் நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும். இந்த பைரவர் மற்றும் பைரவியை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். விவாகரத்தை பெற்ற தம்பதியானாலும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த பைரவர் மற்றும் பைரவியை நாம் தீபம் ஏற்றி தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த தம்பதிகள் வந்து ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குகையேஸ்வரி அப்படின்னு அழைக்கக்கூடிய குகையகாலி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். உலகிலேயே வந்து இந்த தளத்தில் மட்டும்தான் இந்த அன்னைக்கு வந்து உருவ வழிபாடு வந்து காணப்படுது. இந்த தளத்தை தவிர வேறு எங்கேயுமே வந்து இந்த அன்னையை வந்து உருவ வழிபாட்டில் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய முடியாது. பிரம்மாவுக்கு வந்து படைப்பு தொழிலை வந்து உபதேசம் செய்து பிரம்மா வந்து படைப்பு தொழிலை வந்து தொடங்கிறதுக்கு குருவாக இருந்த அன்னையாக வந்து இவங்க வந்து காணப்படுறாங்க. மேலும் ஸ்ரீராமச்சந்திர பிரபு ராவணனை சம்ஹாரம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த அன்னையை வழிபாடு செய்து இந்த அன்னைக்கிட்டேருந்து வரங்கள் மற்றும் சக்தியை பெற்ற பிறகு தான் ராவணனே வந்து ஸ்ரீராமச்சந்திர பிரபு வந்து சம்ஹாரம் வந்து செஞ்சுருக்காங்க. ஊழிகாலம் முடிந்து மீண்டும் வந்து உலகை வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி பரமசிவன் வந்து என்றாரு. அப்போ வந்து சக்தியை வந்து படைத்து படைப்பு தொழிலுக்கான ரகசியங்களை வந்து சக்திக்கு வந்து உபதேசம் செய்கிறாரு. படைப்பு தொழில் சம்பந்தமான உபதேசத்தை சிவபெருமானிடம் வந்து கேட்டு தெரிந்து கொண்ட இந்த குகையகாலி உலகத்தை வந்து படைக்கக்கூடிய தொழிலை வந்து தொடங்குறாங்க. அதன் பிறகு பிரம்மாவை படைத்து பிரம்மதேவருக்கு வந்து படைப்பு தொழிலை எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிற அந்த ரகசியங்கள்லாம் உபதேசம் செய்து பிரம்மாவுக்கு வந்து படைப்பு தொழிலை செய்யக்கூடிய அந்த சக்தியை வந்து வழங்கிய அன்னையாக வந்து இந்த அன்னையை வந்து காணப்படுறாங்க. இந்த அன்னையை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழு மிருகங்களோட தலையை வந்து கொண்டும் ஒரு நீர்வாழ் உயிரினத்தோட தலை கொண்டு காணப்படுறாங்க. அதாவது வந்து புலி, மகர மீன், குரங்கு, சிங்கம், கழுகு, குள்ளநரி, கரடி, யானை, அம்பாளியின் முகம் என அற்புதமான உருவத்தோடு இந்த தளத்தில் வந்து குகையகாலியாக வந்து இந்த அன்னையை வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த அன்னையை வந்து இந்த தளத்தில் மட்டும்தான் நம்ம வந்து உருவ வழிபாடாக வந்து தரிசனம் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து தாந்திரிகம் செய்யக்கூடிய அன்பர்களும் இந்த அன்னையை வந்து வழிபாடு செய்து அந்த கலையில் வந்து சிறந்து விளங்குறாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கிறதுக்காக இந்த குகேஸ்வரியை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். நம்ம வந்து தொழில் செய்வோம், நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு அந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் வந்து அபிவிருத்தியை அடையாமல் இருக்கும். இல்லைனா வந்து அந்த தொழிலில் வந்து நமக்கு வந்து சத்ரு உபாதைகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க மூன்றாம் பிறை அன்னைக்கு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த குகேஸ்வரியை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். இப்போ வந்து குகையகாலியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். விநாயகரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வந்து சங்கடகத சதுர்த்தியில் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது திசையால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் நம்மை விட்டு நீங்கும். அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தச பைரவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் வந்து தச பைரவர் இருக்கக்கூடிய பகுதி. மொத்தம் இந்த ஆலயத்தில் வந்து 12 பைரவர் வந்து காணப்படுறாங்க. ஏற்கனவே 2 பைரவரை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய தச பைரவர்களை தரிசனம் பண்ணலாம். அசிதாங்க பைரவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து ருரு பைரவர் வந்து காணப்படுறாரு. சண்டா பைரவர் வந்து காணப்படுறாரு. தேய்பிரை அஷ்டமியில் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த 12 பைரவரையும் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் நம்ம விட்டு நீங்கும். அடுத்தது வந்து குரோத பைரவர் வந்து காணப்படுறாரு.
செய்வினை கன்றி ஸ்ரீ ஓங்களிப்பு சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து சுவர்ணாகசன பைரவர் வந்து காணப்படுறாரு. இந்த பைரவரை வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். சுவர்ணாகசன பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து உன்மத்த பைரவர் வந்து காணப்படுறாரு. அடுத்தது வந்து கபால பைரவர் வந்து காணப்படுறாரு. உன்மத்த பைரவர் மற்றும் கபால பைரவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பீஷ்ண பைரவர் வந்து காணப்படுறாரு. சம்ஹார பைரவர் வந்து காணப்படுறாரு. இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சத்ருக்களே இல்லாத நிலை ஏற்படும். நம்ம வந்து தொழில் செய்கிறோம், அந்த தொழிலில் வந்து மந்த நிலையாக ஏற்படுது. அந்த தொழில் வந்து சிறக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ செஞ்சாலும் அந்த தொழிலில் லாபமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள், தேய்பிறை அஷ்டமியில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த 12 பைரவர்களையும் வந்து ஹோமங்கள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும், சத்ரு உபாதையும் வந்து நீங்கும். இப்போ வந்து தச பைரவர்களை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம். நம்ம திருச்சியிலேயே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியாது. இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா 12 பைரவர் மற்றும் 8 காளி வந்து காணப்படுறாங்க. அதனால் வந்து தொழில் சிறக்கவும் தொழிலில் முன்னேற்றம் அடையவும் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அடுத்தது வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து பௌத்தரத்துக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா 9 பைரவர் அருள் பாலிக்கக்கூடிய விதியை மாற்றும் விஜய பைரவர் ஆலயம் அப்படின்னு சொல்லி தரிசனம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே காலில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த ஆலயத்தை எளிதில் தரிசனம் பண்ணலாம். ஈரோடு ராட்டை சுற்றி பாளையத்தில் பைரவரோட 62 திருமேனிகளையும் வந்து ஆலயத்தோட கோபுரத்தில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா 12 பைரவர்கள் வந்து காணப்படுறாங்க. பாருங்கள், இந்த கோமுகி கூட சர்ப்பம் ரூபத்திலே வந்து காணப்படுது. ராகு தோஷம் மற்றும் கேது தோஷம் நீங்கவும் நாக தோஷம் நீங்கவும் கால சர்ப்ப தோஷம் நீங்கவும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பாலசுப்ரமணியத்தோட சன்னதி வந்து காணப்படுது. பாலசுப்ரமணியத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த முருகபெருமானை நம் செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் நம்மை விட்டு நீங்கும். பாலசுப்ரமணியரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த சர்ப்பம் போன்ற அமைப்பில் வந்து இந்த படிக்கட்டுகள் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து காமாக்கியா வந்து காணப்படுது. காமாக்கியா சக்திபீடத்துக்கு சென்று நம்ம வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து காமாக்கியா வந்து காணப்படுது. நாகதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக காணப்படுது. ராகு பகவான் அனுதினமும் ராகு காலத்தில் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அஸ்தகாலியை வந்து தினமும் பூஜை செய்கிறது ஐதீகம். அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் கால சர்ப்ப தோஷம் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.